அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சாண்ட்விச் மேக்கர் இல்லாம வெஜிடபிள் சாண்ட்விச் தான் எனக்கு பண்ணி காமிக்க போறேன். இது வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வெஜிடபிள் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், அப்புறம் கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி. காய்கறி வந்து நீங்க உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கிரீன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கேப்சிகம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட்டும் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பட்டர், உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள். ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம், வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ கேரட் முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். கேரட்டை வந்து நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவு வெந்துருச்சு, இப்போ நம்ம பொட்டேட்டோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த சில்லி பவுடர், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லா அந்த மசாலாவோட நல்லா கலக்கிற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இறக்க போறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன், நீங்க ஒயிட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சாண்ட்விச் ஸ்டஃபிங்க பிரெட்ல வச்சிடலாம். கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிரெட்டு கீழே வந்து ஏதாவது சில்லி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸ்டஃபிங் இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. இது மேல இன்னைக்கு நான் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து வைக்க போறேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட்டை மேல வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்ப தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் பட்டர் போட்டு நல்லா உருகட்டும். உருகின பிறகு நம்ம இந்த பிரெட் இதுல வச்சிடலாம். வச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளேட்டை வச்சிடலாம். வச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இந்த மாதிரி இப்படி அழுத்தம், அந்த பிரெட் வந்து ஈவனா டோஸ்ட் ஆகுறதுக்கு தான். இல்லைனா ஒரு வெயிட் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப பாப்போம், அடுத்த சைடு திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளவு ஈவனா டோஸ்ட் ஆயிருக்கு. ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு ஈஸியா சாண்ட்விச் மேக்கர் இல்லாமே வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணிட்டோம். இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.